வணக்கம். தாட்லெஸ் தாட்ஃபுல் அப்படின்னு சொன்னோம். தாட்லெஸ் அப்படின்னா ஒரு கோயில் கருவறை, சித்தர் சமாதி, தீட்டா டெல்டா பிரெயின் வேவ்ஸ் இருக்கு கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க. நீங்கள் நம்ம உடம்புக்குள்ள பல கோடி ஜென்ம அழுக்கு இருக்கு, அது மூளை இருதயம் ஏழு சக்கரங்கள் தொப்பு உள்ள சொல்லி இயக்குது. நம்ம விடக்கூடிய மூச்சில் 15 விதமான எண்ணெய் மூச்சு விட்டுட்டுருக்குறோம். என்ன எண்ணெய் மூச்சு? இந்த ஜென்மத்தில் எது அழிவுக்காக வந்தோம், பரம்பரை அம்மா பார்க்கணும், தற்சமை அம்மா பார்க்கணும், சுற்றுப்புற சூழ்நிலை, நம்மை நாமே தாழ் தன்னைகள், குழந்தை வழிபாடு பெற, வீட்டு மனநி சாஸ்திரம், நம்மை நாமே தாழ் தன்னைகள், தீய சக்தி, தீய நிலைகள், வாஸ்து கோளாறு, எந்த கரி சம கரி குணாசிக ஆக்ரோச நிலைகள், நம்ம பரம்பரை இறந்தாலும் முறையாக சாந்தி செய்யாது, மனித உடம்பு 96 தத்துவங்களானது, இதெல்லாம் எல்லாமே சேர்ந்து மூச்சே வெளியே வந்துட்டுருக்குது. இந்த நிலையில் தான் எல்லா மனிதர்கள் பிறந்ததுலேருந்து இறக்கவும் இருக்காங்க. இந்த நிலைக்கு தான் பிரெயின் வேவ்ஸில் ட்ராமா, பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டான்னு இருக்குது. ட்ராமா, பீட்டா, பிரெயின் வேவ்ஸ் எல்லா மனிதரும் நீங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, பயிற்சி அதாவது கக்காதவங்க எல்லாருமே. சரி, இப்போ பல பிரச்சனை, பல கவலை, பல சிந்தனைக்காக கோயில் போகிறாங்க. அந்த கோயில் கருவறை, கோயில் இடம்னா தாட்லெஸ்ஸாக இருக்குது. ஏன் தாட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா, ஒரு கோயில் கருவறையில் 3 சக்தி உள்ளே பாஸ் ஆகுது. ஆதி மூலநாதம் என்பது கோபுர கலச வழியாக நேராக மூலஸ்தானத்துக்கு வந்துக்கிட்டே 24 மணி நேரம். ஆதி மூலநாதம் கோயில் சிலைக்கு அடியிலிருந்து ஸ்ரீ சக்கரத்துலேருந்து ஓம் ஐம் ஸ்ரீம் கிரீம் கிரீம் சௌம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திர சக்தி மேலே போயிட்டுருக்கு. காலையில் 6 மணிக்கு பிராமணர் மனிதன் 1 மணி வரையில் மந்திரம் சொல்கிறார். 4 மணியிலேருந்து 9 மணி மந்திரம் சொல்கிறார். இப்படி எந்த சதாகாலம், சர்வ ஆண்டுகள், சதாகாலம், இது எந்த இந்த நிலையில் எது எந்த இடம் இருக்கிறதோ கோயில் இருக்குது. ஒரு கோயில்னா இப்போ சின்ன கோயிலாக வில்லேஜ் கோயிலாக இருந்தாலும் பண்டார நவுன்னு வண்டி டேஸ் போகிறாங்க இல்லையா, அதுபோல் அந்த இடம்தான் தாட்லெஸ் பிரெயின் வேவ்ஸில் இருக்குது. நம்ம தாட்ஃபுல் பிரெயின் வேவ்ஸ் ஆகும், தாட்ஃபுல் பிரெயின் பல சிந்தனையோடு அந்த கோயில் உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே அந்த எல்லாமே சுற்றி கடை மூலசாலம் வரும் பொழுது தாட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிரெயின் வேவ்ஸ் விலகி தாட்லெஸ் பிரெயின் வேவ்ஸுக்கு வந்து விடுவோம். வந்தாச்சு, காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறீங்க, திருப்பி எங்கே வர்றீங்க? கடைக்கோ வீட்டுக்கு வர்றீங்க. வீட்டில் என்ன இருக்குது? தாட்ஃபுல் பிரெயினாக இருக்குது, எல்லாமே தாட்ஃபுல்லாக இருக்கிறாங்க. வந்த 1 மணி நேரத்தில் அந்த தாட்லெஸ் போயிடும், சார்ஜ் இறங்கிடும். திருப்பதி போனால் 2 மாதம் பவர், திருச்செந்தூர் போனால் 1 மாதம், ராமேஸ்வரம் 1 மாதம், ஸ்ரீரங்கம் போனால் 1 வாரம், பக்கத்தில் கோயில் போனால் காலையில் சாயந்தரம் வரலாம். ஆனால் நம்ம வீட்டில் எல்லோரும் பல பேர் பல சிந்தனை இருக்கிறனால நம்ம வீடு தாட்ஃபுல் பிரெயின் வேவ்ஸில் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க ஐயா, அவையா என்ன சொல்கிறாங்க, பிள்ளையார் ரகவல் அகத்தில் என்ன சொல்கிறாங்க, அகத்தில் கண் அனுபவத்தை தான் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இல்லாத போது நல்லறம், முதல்ல வீட்டில் சுத்தம் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டில் நீங்கள் என்ன சாமி விளக்கு பற்றி பத்திப்படுத்தி இந்த பயிற்சி செய்யணும். அப்புறம் ஆலயம் தொழுவு சொல்கிறாங்க, ஆலயத்தில் போய் அந்த சக்தியை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தாட்ஃபுல் பிரெயினாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களை தாட் ஃப்ரீ பிரெயினாக்கக்கூடிய சக்தி ஆதிநாத வாசிய பயிற்சியில் இருக்குது. 1/2 மணி நேரத்தில் வந்துடலாம் அந்த நிலைக்கு. அப்போ தாட் ஃப்ரீ பிரெயினாக இருக்கிறீங்க. அந்த பிரெயின்கிறது ஒரு கோயில் கருவறை சித்தர் சமாதியில் போனால் என்ன சக்தி கிடைக்கிறதோ, என்ன மனநிறைவு கிடைக்கிறதோ, என்ன மன நிம்மதி கிடைக்கிறதோ, அதே மனநிறைவு மன நிம்மதி அந்த சிந்தனையை நாமே இந்த உடம்பில் உருவாக்கி கொள்ள முடியும். அந்த மனநிறைவோட மனநிம்மதியோட மனநிறைவோட வாழ்வாள் முழு வாழ வைக்க சக்தி ஆதிநாத வாசிய பயிற்சி மட்டும்தான் இருக்கிறது உறுதியாக கூற முடியும். பொய் புகழேன், சத்தியம் கூறுகிறேன், நான் கூறும் வாக்கும் இறைவன் வாக்காகும், சத்தியமே சத்தியமே சத்தியமே. அதனால் மனிதன் மனம் அமைதியுடன் வாழ்வதற்கு வாழ செய்ய வைப்பது ஆதிநாத வாசிய பயிற்சியில் தாட்ஃபுல் பிரெயின் இருக்கக்கூடிய மனிதர்களை தாட் ஃப்ரீ பிரெயினாக 1 மணி நேரத்தில் அந்த நிலையை உணர்ந்து வாழ்நாள் முழுவதும் இருக்க செய்ய வைப்பது ஆதிநாத வாசிய பயிற்சி. பொய் புகழை சத்தியம் கூறுகிறேன், நான் கூறும் வாக்கும் இறைவன் வாக்காகும். சிரஞ்சீவி பவ 790 463 80 79 கரு குரு சக்தி மையம்.